Okay, so hi friends, welcome back to my channel JK World. So in the video வந்து எதிர்பார்க்காத ஒரு வீடியோ, அதாவது நானே வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவேன்ட்டு இப்போ வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடின்னு ஒரு விளாக் போட்டிருந்தேன், நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பாத்துவாங்க. நாங்க போற வழியில வந்து எதுவும் ஒரு படிக்கிட்ட மாதிரி இருந்தது, சரியா? நாங்க அப்போ நோட்டீஸ் பண்ணல, ஏன்னா வந்து நோட்டீஸ் பண்ற அளவுக்கு எதுவுமே அட்ராக்டிவா இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா அங்கிருந்து தண்ணி வருது. ஏன்னா பின்னாடி வந்து ஒரு டேம் இருந்திருக்கு, அது வந்து ஃபுல்லாக இப்போ தண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது தண்ணி விடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. படிக்கிட்டு வந்து ஒரு நாள் படிக்கிட்டுனா நம்ம வீட்டு மாடி ஏறுற படிக்கல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெரிய பெரிய படிக்கிட்டு. ஸோ அதுலேருந்து தண்ணி வரும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதில் போய் ஜாலியாக விளையாடலாம்னு நான் போனேன். பட் கிளம்பும்போது வந்து இது ஒரு கண்டென்ட்டாக எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு சுத்தமாக கண்டென்ட்டாக வீடியோ எடுப்பேன் எனக்கு சுத்தமாக ஐடியாலாம் எடுக்க மாட்டேன்னு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் அந்த நேச்சர் அந்த அதோட அழகை பார்த்து நானே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நம்ம அடிக்கடி போக மாட்டோம், இந்த மாதிரி தண்ணி விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணேன், ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இதையும் வந்து ஒரு கண்டென்ட் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் போகிறது கூட எடுத்துக்க மாட்டேன், அங்கே போனோடனே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா அது எப்படிலாம் தண்ணி அழகழகா அந்த படிக்கட்டில் வந்து கொட்டுது, அது எல்லாத்தையும் எடுத்துருப்பேன். ஸோ அது பார்க்கும்போது வந்து அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக வந்து அப்படியே காத்தடிக்குது, ஒரு வேறு லெவலில் ஒரு ஹாப்பி ஃபீல், அப்படியே ஹாப்பி மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி இருந்தது அந்த ப்ரீஸாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தண்ணியாக இருக்கட்டும், ரொம்ப தண்ணி வந்து ஜில்லுன்னு இருந்தது, அதுவும் செம்மையாக இருந்தது, ஒரு அளவுக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அண்ணன், மை ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து எங்கள் ரெண்டு சிஸ்டர் அது போயிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களே, எல்லாரையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில், நான் முன்னாடி வீடியோலாம் நான் காமிச்சிருக்கேன் எல்லாரையும். ஸோ ஆக மொத்தம் வந்து இந்த வீடியோவோட டாபிக் எப்படி வைக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் ஒன்று கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து ஆச்சரியம் பண்ணுறது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அங்கே தண்ணி ஃபஸ்ட்டு வந்தது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிரா தண்ணி ஈட்டாங்க, சென்னை தமிழ்நாட்டுக்கே தண்ணி இல்லாத ஒரு குறை இருந்ததுன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அது சும்மா ஜோக்கு தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரவாடி பக்கத்தில் நடந்ததில்ல, ஸோ டாபிக் வந்து மகேந்திரவாடியில் மகேந்திரவாடி அருகில் நடக்கும் ஆச்சரியம்னு டாபிக் வைக்க போகிறேன். இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் இப்படி ஒரு டாபிக் வச்சுன்னு கமெண்ட் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஸோ தட் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து ஒரு விடை கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து அந்த தண்ணி கொட்டுற சவுண்டோட போட்டிருக்கேன், ஏன்னா அந்த சவுண்டு கேட்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். என் வாய்ஸ் நான் கத்தி பேசியிருக்கேன், வாய்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கேட்கும், ப்ளஸ் வந்து ஒரு வேறு லெவல் மியூசிக் போடுறோம். ஸோ இந்த மூணுத்தையும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதுமா ஃப்ரெண்ட்ஸு பாருங்க, அட்லீஸ்ட் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்ணுறல, நீங்கள் லைக்கோ பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டீங்க, எப்படி நான் வளரணும்னு சொல்லுங்கள். ஸோ பண்ண வேண்டிய வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வீடியோ உங்களுக்காக நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணி உங்களுக்கு சும்மா டக்குன்னு போடுறேன். ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம டைலாக் சொல்ல வேணும்ல, நீங்கள் என் சேனலுக்கு பிடிச்ச அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கூட அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்போ தான் வந்து நான் டக்குன்னு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸ் உங்களுக்கு பட்டு வந்துச்சிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன், நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த இயற்கையோட அழகை ரசிங்க பாருங்கள்.
பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் இப்போது படிக்கட்டுலேருந்து எப்படி தண்ணி வந்து நல்லா சூப்பராக போகுதுன்ட்டு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுதுன்னு சொன்னல, அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள்.